வணக்கம் தலைவரே, வேலை இல்லாத எங்களுக்கு நீங்க தான் பொழுதுபோக்கு. போடா புறம்போக்கு. யாரு உங்களை சொல்றாங்க? அதை சொல்றேன்னா நான் படிக்க, நீ வந்து நீ என்ன ஏசல மாதிரியே தெரியுது எனக்கு. அவன் ரட்டு கடந்த வச்சுட்டு நீ போடா புறம்போக்கு, போடா கொட்டை கொடக்கு இதுன்னு நீ என்ன ரொம்ப பேசுறா. நானே படிக்க, வேலையில் கடந்த உன் பேர் முத்து போய் சூ. ஏ பேஜில் போவான், ஏன் இப்போ அசியசியமாக போடுற? உன் பேர் முத்து, நீ சூர்யாவும் நீ போயம்ல, போ பண்ணி போயில போ. இந்த சிக்கான் ஒருத்தன் அலைகிறான், நீ இந்த முழுங்க கிழங்கு இருக்கான் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு ஆடிட்டு அலையிறாமே, பேயில போவான் அவன், அவன் கூட போய் நீனும் போய் ஆட்டுப்போ செத்தா பையில. அதான் பார்த்துருக்காரு தலைவர். யாரு? அப்படிதான் கிடக்கான் அவன் சைனா ஒன்றும் படிக்கிறேன். ஆய் தலைவரே, எனக்கு உங்களை மிகவும் ரொம்ப பிடிக்கும், இப்படிக்கும் என்றும் சொல்ல வேண்டும் எதிர்பார்த்தீங்கடா. அப்படி சொல்ல எதிர்பார்த்தேன்னு செத்த பயலே, நார பயலே, நான் உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க விடை தர வேண்டும் தலைவரே. குழுகும் என்ன குழுத்தா இப்படி என்ன தெளிவிருக்கான்? பேயில போன தமிழும் தெரியும், ஒரு இலவும் தெரியும் பேயில போனவனுக்கு. தலைவரே படி. தலைவரே குழந்தை பிறக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? தலைவரே திமிங்கல புளிய மஞ்சள் சாவுல செத்த பயில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பனைமரம் பனைமரம் பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு சொல்லுங்க விடை. அதான் விடை இல்ல சொல்றேன் கேளு, இந்த இந்த மீன் பிடிக்கிற கொக்கி இருக்குல்ல, அது என்னது தூண்டில் தூண்டில் தூண்டில போட்டு ஒரே மாடி இழுக்கான் வா செத்த பயில. வேற இரண்டாவது க்வெஸ்சன், தலைவரை உட்கார்ந்து அப்படி அடிப்பாரு. உட்கார்ந்து எப்படின்னு கேட்க, உன் வாயில உட்காரு, நீ நீ படு, நான் வந்து வாயில உட்காரு, அப்பதான் க்வெஸ்சன் தெரியும் உனக்கு. எப்படி அப்படின்னு போதும் போதும், பேயில போவான் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்ப இந்த படத்தை மட்டும் இப்படி அழகா வரைஞ்சிருக்க, அப்ப இது மட்டும் தெரியுமா உனக்கு? இப்போ இல்லன்னு சொல்ற எல்லாமே இடம் கிடையாது. இல்ல நான் என்ன பத்து மணி டாக்டர் செத்த பயில, நீ அவரு மாத்திர போதும் அவர்கிட்ட கேட்க வேண்டியதுனே அவரு இருக்காரா? யாரு மாத்திர போன டாக்டர் பேசுறது முன்னாடி இருக்காரா? தெரியல தெரியும். இப்போ அந்த தாத்தாவும் இறந்து போயிட்டாங்க. சுபேதா என்னது என்னதுதான் சுபேதா தானே? உன் தாத்தா வந்து பேசுவாங்களா, பேர பிள்ளை வாங்க வாங்க மாங்க. தாத்தா பேர் என்ன பேரு? பேர தெரியலண்ணே தாத்தா. இல்லை தாத்தா இப்போ இறந்து போயிட்டாரு அவரு கூட எங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் தான் பழங்காலத்து ஆளு, பழங்காலத்தாளா? பத்து மணிக்கு மேலே நீங்கள் தான் பாக்கி, உங்களுக்கு தான் தெரியும். இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க, அந்த அந்த இதை பாரு, உனக்கு எல்லாமே வேலை தெரியும். நான் வந்து பத்து மணி டாக்டர் கிடையாது, என்ன வாய் பதினொரு மணி டாக்டருங்க. பதினொரு மணி டாக்டர் லூசு பயில போங்க, லூசு பயில கேளுங்க பாருங்க என்ன செத்த பயில. இதெல்லாம் நீ கேட்கே உனக்கு வெக்கம் இல்லை? வெக்கம் கட்ட பயில நான் நீ என்ன மனசு நினைச்சு வேற என்ன நினைச்ச? நீ நான் இதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும்னா சாமான் எடுத்து வீடு வச்சு இப்படி இப்படி நினைச்சிருக்கணும். கேல போவான் போயம்ல லூசு பயில, ரெட்டாங்க போடு, ரெட்டாங்க கண்ட மணி வரைஞ்சிருக்கான். ஏன் போ உன் வீட்டில் வச்சு கும்பிடு. என்ன போட்டிருக்கான்? என்ன போட்டிருக்கான்? இல்லை படம் வரைஞ்சி பேர் போட்டிருக்கேன். படம் வரைஞ்சி எல்லாம் கீழே போவோம், எனக்கு மட்டும் மேலே சர்வீஸ்னு அடிக்கமே வந்துட்டாரு. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, கட்டாயம் கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் கல்யாணம் முடித்தா உங்களை தான் உங்களை தான் முடிப்பேன். நீங்க உடனே மும்பைக்கு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வாங்க. நீங்க நீ உண்டு என்றால் உள்ள தடி சொல்லுங்க, இல்லை என்றால்
இடுகாட்டுக்கு பக்கம் குறிப்பு, ஆப்ரேஷன் செலவு அனைத்தையும் நான் பார்த்துக்குறோம். இப்படிக்கும் உன் என்றும் உன் நினைவுடன் செங்குண்டம் பாஸ்கர். அப்படியா ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஆப்ரேஷன் பண்ணி எதெல்லாம் எடுக்கணும்? ஏ செத்த பயில, அது விளக்கத்தை போடு. செத்த பயில, ஆப்ரேஷன் பண்ண இல்லை, கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடியல இல்லைன்னு சொல்கிறேன் கேளு. இல்லை நான் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு 50 வயசு பாட்டி இருக்காங்களா? இல்லை ஒரு 80 வயசு பாட்டி இருக்காங்களா? என் பக்கத்தில் 80 வயசு பாட்டி இருக்காங்க, அவன் கல்யாணம் முடியாமல் இருக்கு. பா உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு இந்த பஸ்ட்டு நானும் நடத்தி வைக்கேன். போவான் கல்யாணம் பண்ண, ஆப்ரேஷன் பண்ணி நீ பாம்பேக்கு போயாமல லூசு பயில. பாம்பே போனோம், பாம்பேக்கு சிரிங்கல சிரிங்க போடுங்க. உங்கள் ஜாமானுக்கு நாங்கள் ஜாமான் கழகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த முறையாவது உங்கள் உண்டை குண்டு விளையாட அனுப்ப, குண்டு விளையாட அனுப்பணுமா? ஓ குவாலிக்கா விளையாடுறதுக்கு நான் என் குண்டு அனுப்பணும் உனக்கு? உன் குண்டு என்ன பழுத்து போச்சா இல்லை சொஞ்சு போச்சா? நீ பேர போ, குண்டு அனுப்பு, கொட்டையை அனுப்புன்னு கிடக்காங்க. செத்தா போயிடுவோம், போயிடல லூசு போயிடும்ல. என்ன அனுப்புறான்? கொட்டையை தான் குண்டு வேலை அனுப்புங்க. நான் அதை உனக்கு கேட்டேன்னா அதான் தெரியல சொல்கிறேன். அதே தெரியல, கொஞ்சம் தான் இல்லையிருக்கேன். ஏன் இன்னும் எதுவும் ஆசைப்படுறியா நீ? செத்தா பயில, குண்டு அனுப்புனா குண்டு நகர் பாம்பு மண்ணை பண்ணை பாளையம் பாம்பா எல்லாம் பாம்பு பாம்பு இருக்கு. அட்ரஸுக்கு இந்த நம்பர் போடுவா இல்லை முட்டை முட்டையாக போட்டு விட்டுருக்க இருக்கு. பாம்பு முட்டை போடும்ல அதான் போட்டுருங்க. பார்த்துக்காமா சாரப்பாம்பு கட்டுவிரியன் எல்லாமே பாம்பு ஆயிட்டாங்க, அவங்களும் பாம்பு ஆயிட்டாங்க. ஐயோ ரட்டு கிழிஞ்சிட்ட. ஐயோ என் பெயர் சாரப்பாம்பு, நீங்கள் உங்கள் பாம்பை நல்லா தாங்கி பாம்பு தான் சரி படி. வணக்கம், என் பேர் சாரப்பாம்பு, நீங்களும் எங்கள் பாம்பும் நலமா? உங்கள் பாம்பும் நலமா? ஏன் பாம்பா? நாங்கள் பண்ணையில் இருந்து எழுதுகிறோம். நீங்கள் உங்கள் பாம்பை அதிகமாக கொடுமை செய்வதாக புகார் வந்துள்ளது. ஒழுங்காக பார்த்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நேரில் வந்து குடித்து கொன்று விடுவோம். ஜாக்கிரதை. இப்படிக்கு சு சாரப்பாம்பு ஃப்ரம் நன்றி வணக்கம் பாம்பு பண்ணை. பின்குறிப்பு, உங்கள் பாம்புக்கு மாத்திரை அனுப்பியுள்ளோம், அதனால் உபயோகித்து பாம்பு தூக்கி தூக்கியே தீரும். பாம்பு தூக்கியே தீரும். பாம்பு தூக்காம வாயிலிருந்து தூக்கும்ல பண்ணி பயில, பண்ணி பயில சாரப்பாம்பு. இல்லை ஏன் பாம்பு வந்து அதிகம் விளையாடணும்? உனக்கு எவனா சொன்னா என் பாம்பு பாட்டிருக்கே நீ சொன்னியா? அப்படி ஆனந்த் ப்ரோ தான் சொல்லியிருப்பான். இந்த புரோ குரோங்க ஏசி புரோங்க எரிச்சலா இருக்கிறாங்க. புரோ குரோன்ற போகலங்க ஊசி போயிடலாம். என்ன பாம்பு ஏமா அனுப்பியிருக்காங்க பாருங்க. என்னது ஏ பேல போ, நாட்டை பிடிச்ச பொருள்லாம் அனுப்புறானுவ. இல்லை என்ன இது பசை சி கையிலாம் தொட முடியாது. ஒரு சிமி கொண்டு என்ன இல்லை இது மணிபுரம் குச்சியை கொடுங்க. இந்த குச்சி என்னதுல பேயில போகலாம். எதுக்கில கூட பேயும் வாங்கி எடுத்து தேங்கண்ணை பாக்கிட்டு வேற மாத்திரை அப்புறம் இந்த மல்லிகைப்பூ அப்புறம் இந்த பழுவுன்னு வத்தல் தேங்காய் நாரு வாயில வச்சு ராமம்ல என்ன வேணுமா போடுங்களா? இவ்வளவு உங்க சாமான மட்டும் வளருங்களா? நீங்க செத்தப்பள்ள செத்தப்பள்ள எங்க வளர்ந்து இருந்ததுன்னு விளக்க போடணுவா? உங்க பாம்புக்கு தான் வந்திருக்காங்க, உங்க பாம்புக்கே வச்சு தேவிங்க. வாயில தேவும், வாயில வச்சு போகல மாதிரா.